வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஆதார் கார்டு சம்மந்தமாக ஒன்று பார்க்க போகிறோம். அது குறிப்பாக வந்து இப்போ அரசு வந்து ஒரு ப்ளூ கலர் ஆதார் கார்டு அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் வாங்கணும், இது யார் யாருக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஆதார் கார்டை பொறுத்தளவில் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். இன்னைக்கு வந்து ஆதார் கார்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே தனித்துவ அடையாள ஆணையம், அதை வந்து ஆதார் மூலியமாக வந்து அனைவருக்குமே இது வந்து தேவை அப்படிங்கிறத வந்து அறிவிச்சு எல்லா கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே இன்னைக்கு ஆதார் கார்டு வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், உங்களுக்கு அடையாள அட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதார் கார்டு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அடையாள அட்டையாக வந்து இருக்கிறது. இதில் பெரும்பாலும் இதுவரையும் வந்து வெள்ளை கலரில், அதாவது ஒயிட் கலர் ஆதார் அட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அரசு வந்து குறிப்பாக வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் ஆதார் அட்டை அப்படின்னு வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு, அதாவது வந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஆதார் அட்டை வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அரசு வந்து அவங்களுக்கான தனித்துவமான ஒரு ஆதார் அட்டை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஸ்கூல் கொண்டு சேர்க்கணும்னா கூட அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து தேவைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு, இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த 5 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து அதில் வந்து பயோமெட்ரிக் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி இது வந்து அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இ சென்டருக்கு போயிட்டு அந்த பிறப்பு சான்று, அதுக்கப்புறம் உங்களோட வந்து முகவரி சான்று, அப்புறம் வந்து உங்களோட அதாவது நீங்கள் உங்கள் குழந்தை உங்களுக்கு உள்ள ரிலேஷனுக்கான சான்று, ஸோ இந்த மாதிரி சான்றெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து 5 வயதுக்குள்ளவங்களுக்கு தான் இந்த அட்டை. ஸோ 5 வயதை முடிந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் பயோமெட்ரிக் வந்து, பயோமெட்ரிக்னா உங்கள் கைரேகை மற்றும் வந்து கண் இமை அந்த கருவிழியோட அந்த அடையாளம், அது ரெண்டையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வயதுக்கு ஒரு தடவை வந்து, ஏன்னா பயோமெட்ரிக்கிற வந்து நீங்கள் வந்து உங்களோட வயதை பொறுத்து வந்து மாறும். அது குறிப்பாக வந்து 15 வயது வரையிலும் மாற்றம் இருக்கும். 15 வயசு இந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய நம்ம 18 வயசு வரலையும், ஆனால் 15 வயசுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், அந்த வயசு வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் ஏற்படாது. இதில் வந்து 5 வயதுக்குள்ளே உள்ளது வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் 5 வயது முடிஞ்ச உடனே உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 5 வயது முடிஞ்சோடனே பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண உடனே திரும்பவும் 15 வயசில் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணும். ஏன்னா வந்து அந்த சமயத்தில் திரும்பவும் வந்து பயோமெட்ரிக் வந்து மாறுங்கிறதுனால நீங்கள் 15 வயதை முடிந்தவுடனே உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் போய் பயோமெட்ரிக் வந்து வைக்க வேண்டிய வரும். ஸோ இதுதான் வந்து, இது எங்கே போய் நீங்கள் வாங்கணும்னாக்க இ சென்டர், நம்ம இ சென்டர் இ சேவை மையங்கத்தில் பேங்க்லையோ அல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து சொசைட்டி கிராமப்புறமானுச்சுன்னா சொசைட்டி நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கலையோ அல்லாட்டா வந்து நகர்ப்புறமாக வங்கிகள்லையோ அதனால் இருக்காங்க. பிரத்யேகமாக வந்து இ சேவை மையம்னு இருக்குது, அரசு தமிழக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை மையங்கள் இருக்குது, அங்கே போய் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து சாதாரண ஒரு இன்டர்நெட் சென்டர்லேயே கூட நீங்கள் வந்து போய் பண்ணிக்கலாம், அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இதுக்கான தேவையான சான்றுகள்னு பார்த்தோம்னாக்க உங்களோட, அதாவது வந்து அவங்க அடையாள சான்று, முகவரி சான்று, உறவினர் சான்று, குழந்தை பிறந்த தேதி போன்ற விவரங்களோட பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் மிக முக்கிய ஒரு செய்தி. இது வந்து 5 வயது வரலையும் இந்த ப்ளூ கார்டு இருக்கும். 5 வயது, ஏன்னா இதில் வந்து மெயினாக உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த இது வந்து ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.